வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அண்ட் பிளாக்ஸ். வணக்கம் அனைவருக்கும். நான் ரேணுகா ரெசிபி அண்ட் பிளாக்ஸ். இன்று ஆவணி மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு கனடா டொரண்டோவில் உள்ள செல்ல சன்னதி ஆலயத்தில் இடம்பெற்ற தேர்திருவிழா காட்சிகளை இந்த காணொளியில் தொகுத்துள்ளேன். வாருங்கள், எல்லோரும் இந்த காணொலிக்கு சென்று செல்ல சன்னதியின் அருளை பெற்றுக்கொள்வோம். சிறிய இடமாக இருந்தாலும் நிறைய பக்தர்கள் கூட்டம் நிரம்பி இருந்தது. மிகவும் பக்தி பூர்வமாக இந்த சன்னதியின் தேர்திருவிழாவை காணுவதற்கு பெருந்தொழிலான மக்கள் வந்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை காவடி அதுகள் குறைவாக இருந்தது. அடியார்களுக்கு அன்னதானம் விடாமல் கொடுத்து கொண்டே இருந்தாலும் நல்ல சென்னதியான அன்னதான கந்தன் என்று தான் சொல்லுவார்கள். அதே நேரம் சரியான வெப்பமாகவும் இருந்தது. இன்று மழை நாள் என்று அறிவிச்சிருந்தாலும் தேர்த்து இழுத்து இருப்பிடம் வரை மட்டும் மழை பெய்யாமல் இருந்ததினால் மிகவும் சௌகரியமாக இருந்தது. கொஞ்சம் குழம்பு இருக்கும். மிகவும் நல்ல முறையிலே சன்னதியான தேர்த்திருவிழா இடம்பெற்றது.
அதே நேரம் அவர்களுடன் கூட வந்தவர்களும் இங்கு மிகவும் அக்கறையாகவும் பக்தி உணர்வுடனும் அவற்றை உள்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் எம்பெருமானுடைய தேர் உற்சவத்தின் பொழுது தன்னும் எம்பெருமானை வழிபட்டு விடுவோம், வழிபட வேண்டும் என்ற நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவு செய்வதற்காக இந்த உற்சவ காலத்தில், அதிலும் குறிப்பாக தேர் உற்சவ காலத்தில் வருகை தந்திருக்கின்ற மெய்யடியார்களே, உங்களுடைய வசதி, உங்களுடைய நேர்த்திகள், உங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளித்து உங்களுடைய எம்பெருமானை இங்கே இப்பொழுது நீங்கள் சென்றால் ஆலயத்துக்குள் மிக இலகுவாக வழிபடலாம். ஓரளவுக்கு உரிமையாக இருக்கின்றது. நீங்கள் எம்பெருமானை ஆலயத்துக்குள் சென்று வழிபடுகின்றவர்களுக்கு இவ்வளவு நேரம் ஒரு வசதி இருந்தது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.